அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள், மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும், புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். இந்த ஜூன் மாத கிரக நிலைகள் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் ராகு, லாபஸ்தானத்தில் செவ்வாய், ஐனசைன போகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு என கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இந்த 30 நாட்களும் இவ்வாறு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. வேறு கிரகநிலை மாற்றம் எதுவும் இல்லை. இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா, ஜூன் 9 தேதி அன்று புதன் பகவான் ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற இருக்கிறார். ஜூன் 13 தேதி அன்று சுக்ர பகவான் வந்து ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற இருக்கிறார். ஜூன் 15 தேதி அன்று சூரிய பகவான் ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற இருக்கிறார். ஜூன் 26 தேதி அன்று புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திட்டமிடுவதில் கெட்டிக்காரர்களாக இருக்கக்கூடியங்க தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க. நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க, நீங்கள் எதிலும் சிக்காமல் நழுவுவதில் கெட்டிக்காரங்களாக இருந்தாலும் இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் நிறைய நன்மதிப்பெல்லாம் பெறக்கூடிய மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த மாதத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மற்றவர்கள் முன்னாடியே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. பண வரத்து சிறப்பாக இருக்குது. இதனால் வரையிலும் நிறைய கடன் பிரச்சனை இருந்திருக்குங்க, குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சிக்கலான காலங்களெல்லாம் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க. இனி உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய வெற்றி கிடைக்கிருக்குங்க. கடினமாக இருக்கும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயத்தை கூட உங்களுடைய சாதுர்த்தியமான பேச்சினால் செய்து முடிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நற்பலன்கள்லாம் கிடைக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகளும் உங்களை பாராட்டுவாங்க. வீண் பயணத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வண்டி வாகனங்கள் செல்லும்போது எங்கேயாவது வெளியில் செல்லும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. இதுனா வரையிலும் இருந்த நஷ்டம் கூட இனி ஈடு செய்தெல்லாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். விட்டதை பிடிக்கிற வாய்ப்பு இனி உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் தொடர்பான பயணங்களெல்லாம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பயணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால எல்லாத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் கொண்டு செல்ல முடியும். அதே மாதிரி நீங்கள் திறன்பட செயல்படுறதுனால நற்பலன்கள் அனைத்துமே கிடைத்து நிறைய பேரோட பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையவே இருக்கு. குடும்ப உறவினர்கள் வருகையாலும் ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அப்படி அவங்களாம் வர்றதுனால தேவையற்ற வீண் பேச்செல்லாம் கொஞ்சம் குறைத்துக்கோங்க. ஏன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. குடும்பத்தோட அமைதி சீர்குலைவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பேசும்போது மற்றவங்கக்கிட்ட வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவும் முழுமையாக கிடைக்குது. இதுக்காக சில செலவுகள்லாம் நேரிடுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கோபத்தை கொஞ்சம் குறைத்து பேசுவது நல்லது. பேசும்போது வார்த்தைகளை கசப்பான வார்த்தைகளை பயன்
பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. கோரஸாக பேசும்போது ஏதாவது கசப்பான வார்த்தைகளை பேசிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுறது நல்லது. பெண்களுக்கு சாதுர்த்தியமான பேச்சின் மூலிமா சின்ன சின்ன சிக்கல்களை கூட தீர்த்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே மாதிரி நீண்ட நாளாக எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, நிச்சயமாக இந்த மாதத்தில் வெளியில் செல்வதற்கான வாய்ப்புலாம் கூடி வரும். கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களால் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. சாமர்த்தியமான பேச்சால் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு. பிரிந்து சென்றவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், மனைவி கூட உங்கள்கிட்ட பிரிந்து சென்று இருப்பாங்க. அவங்களாம் இந்த மாதத்தில் உங்கள் கூட வந்து சேருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மற்றவர்களை திருப்தி அடைய செய்யும் வகையில் உங்களோடது செயல்பாடுகள் நிறைவாக இருக்கும். டெக்னிக்கல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் அற்புதமான காலகட்டம் இந்த ஜூன் மாதம். அரசியல் துறையினருக்கு முக்கிய நண்பர்களோட உதவியால் நிறைய நற்பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. முக்கிய நபர்கள்லாம் உங்களுக்கு அறிமுகமாவதுனால உங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நம்ம சிறப்பாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள்லேயே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது இந்த ஜூன் மாதம். உங்களுடைய விடாமுயற்சிக்கு நிச்சயமாக நிறைய வெற்றியெல்லாம் கிடைக்கிறதுக்கு. எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் உங்களுடைய முழு விருப்பத்தோடு இறங்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கைகூடி வரும். அடுத்தவரை அதிகாரமாக பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. வீண் பகையெல்லாம் வேண்டாம். முடிந்த அளவுக்கு வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. அதிபதி புதன் ராகுவுக்கு கேத்திரம் பெறுவதனால மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யாருக்கும் நீங்கள் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். வீண் அலைச்சல்லாம் ஏற்படும். ஏன்னா அவங்களே உங்களை சில இடத்துல மாட்டி விடுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கவனமாக இருங்க. மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கல்வி தொடர்பான பயணங்கள் எல்லாம் செல்லலாம். அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. மிருக சீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் தொடர்பான அலைச்சல்லாம் கொஞ்சம் அதிகரித்தாலும் லாபம் இருக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதனால வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் சக பணியாளர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பழகிறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் திடீர்னு குழப்பெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன வாக்குவாதம் கூட பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இந்த மாத கடைசியிலேயே சனி வக்கரக பயிற்சி ஆவதனாலையும் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பிள்ளைகளோட நலனில் கூடுதலாக அக்கறை காட்டுறதும் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். முடிந்த அளவுக்கு குழந்தைங்களோட கல்வி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய துணையோட விஷயத்திலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வீட்லேயும் குடும்பத்துலேயும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் மனக்குழப்பமும் உளைச்சலும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அதே செல்லும் பெண்களுக்கு பணியாளர்களால் கொஞ்சம் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே மாதிரி கூடுதலாக உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. இனிமையான வார்த்தைகளை பேசுவது ரொம்பவும் நல்லது. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நண்பர்கள் உறவினர்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி எதிலும் மெத்தனமான போக்கு காணப்படுறதுனால உங்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். கோபத்தை கொஞ்சம் குறைத்துக்கோங்க. கோபத்தை குறைச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய கூடுதலாக உழைக்க வேண்டிய காலகட்டமாக தான் இந்த 30 நாட்களும் அமைந்திருக்கு. ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும்.
கொஞ்சம் மெத்தன போக்கை நீங்கள் கடைபிடிக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஸ்ரீரங்கநாதரை தரிசிச்சுட்டு வாங்க. ஸ்ரீரங்கநாதரை தரிசிச்சுட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். மனதில் ஒரு அமைதி பிறக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டுக்கிட்டு வாங்க. அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா புதன் வெள்ளியும், சந்திராஷ்டமம் எப்போனா ஜூன் 24-25 உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் 17, 18, 19. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.